ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக இந்த ஃபோர்டு ஃபிகோவை நான் ஓ சைடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடியல. பட் அந்த நேரத்தில் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாலு வண்டி வந்துட்டுருக்கு. அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக சைடு வாங்குறதுக்கு ஃபிகோவை சைடு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கவனம் மாதிரி பேக்கிலையும் இருக்கணும். ஏன்னா எவன் வேணாலும் பின்னாடி இருந்து டக்குன்னு வந்து உங்களோட பேனட்டுக்கு முன்னாடி சொருகிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு இதுவும் உங்களோட கண் வந்து சைட் மிரருக்கு போகணும், இந்த மிரருக்கு உள்ளேயும் கொண்டு வரணும். ஏன்னா பின்னாடி என்ன நடக்குதுன்றதும் தெரியணும். ஸோ முன்னாடி வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஒரு காரில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறது மட்டும் முக்கியம் கிடையாதுன்றதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா பேக்கில் இருந்து தான் வந்து ஃப்ரண்ட்டில் டக்குன்னு உள்ளே வர பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வண்டி பின்னாடி வர்றதுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நான் பார்க்குற மாதிரி இந்த மிரரை கவனிக்காமல் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட்லேருந்து கால் டக்குன்னு பிரேக்குக்கு வராது. அந்த பதட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக்கில் காலுக்குன்னு ஆக்சிலேட்டரை கால் வச்சுருவாங்க. இதுதான் மெயின் ஆக்சிடென்ட்டுக்கான மெயின் ரீசன். அதே மாதிரி இப்போ இந்த ஃபிகோ பாருங்கள், நம்மளை விடவே இல்லை. ஸோ அதுக்காகவும் அவர்கிட்டையும் நீங்கள் ரொம்பவும் போகக்கூடாது, கிட்டையும் போகக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன், இப்போ பாருங்கள், இப்போ ரேஸ் பண்ணுறேன், தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு மாற்றிட்டேன், ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டேன், ஆள் இல்லை, உடனே கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி தூக்கணும். இப்போ நான் வந்து நியர்லி ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துட்டேன். நான் முன்னாடி பாருங்கள் ஒரு வண்டி வருது, போலீஸ் வண்டினாலே மதிக்க மாட்டாங்க யாரையும். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடித்து போகணும். ஆனால் அவன் குறைக்கவே இல்லை பாருங்க, ஏன்னா போலீஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனிக்கணும். இப்போ பாருங்க, பின்னாடி ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு 80க்கு ஒரு தூக்கு தூக்கணும் இல்லையா, அந்த 80யில் தூக்கும்போது பின்னாடி வந்தவங்க யாரும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கார் வந்து ஒரு வெல் ட்ரெயினான ஒருத்தர் ஓட்டுறாருன்றது தெரிய வந்துடும் அதில். அதுக்கப்புறம் அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ரோட்டில் பின்னாடி பாருங்கள், யாருமே இல்லை. ஏன், உங்களுக்கு ஓட்ட தெரியலன்றது தெரியும்போது தான் உங்களை வந்து பின்னாடி முட்டிக்கிட்டே வருவாங்க. முன்னாடி போகணும், உங்களை ஓவர்டேக் பண்ணணும். நீங்கள் ஓட்டுறீங்க, அவங்களோட எக்ஸ்பர்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்றது தெரிஞ்சால் கிட்ட வரமாட்டான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற வீடியோ. ரொம்பவும் அதுக்காக இப்போ நான் ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி வண்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு 110 பிடிக்கிறது முட்டாள்தனம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.